அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பாடம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் பகுதி அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சரியான விடையை தேர்வு செய்யவும் ஒன்று இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் வெளிவிவகாரங்கள் அமைச்சர் இரண்டு எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு உள்ளது இந்தியா மற்றும் சீனா மூன்று இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியமைப்பு சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று நான்கு இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இனப்பாகுபாட்டு கொள்கை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது ஐந்து ஐந்து இணைந்திருத்தல் இணைந்திருத்தல் நமது வெளியுறவு கொள்கைகளுடன் தொடர்பில்லாதது எது காலனித்துவம் ஏழு கீழ்கண்டவைகளில் அணிசரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது பாகிஸ்தான் எட்டு பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி சமூக நலம் சுகாதாரம் உள்நாட்டு விவகாரங்கள் ராஜதந்திரம் இதில் ராஜதந்திரம் என்பது பொருந்தாதது ஒன்பது அணிசேராமை என்பதன் பொருள் தன்னிச்சையாக பிரச்சினைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் பத்து ராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு பாதுகாப்பு தொற்று நோய்கள் இவை அனைத்தும் இவை அனைத்தும் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் பொக்ரான் இரண்டு தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஷ் உருவாக்கத்திற்கான வழிமுறையாக செயல்படுகிறது உள்முதலீடு அதிகரித்தல் வணிகம் தொழில்நுட்பம் மூன்று டேஷ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் ராஜதந்திரம் நான்கு இரு வல்லரசுகளின் பணிப்புறளை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை ஐந்து நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் நடைமுறை டேஷ் படுத்துவதாகும் படை வலிமை குறைப்பு படுத்துவதாகும் பொறுத்துக ஒன்று இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மாலத்தீவு இரண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் மியான்மர் மூன்று பஞ்சசீலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நான்கு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐந்து உலக அமைதி வெளியுறவு கொள்கை ஐந்து உலக அமைதி வெளியுறவு கொள்கை அன்புடன் ஆ ராஜா சமூகியல் ஆசிரியர் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி அன்பு மாணவச் செல்வங்களே தொடர்ந்து படியுங்கள் சோர்வில்லாமல் படியுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி